வெல்கம் டு மை சேனல் இன்ஃபோகேம். நண்பா, நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா இபாஸ் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என் சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஏதாச்சும் ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க, கூகுளில் TNEPOS அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு வார வெப்சைட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் அதர்ஸ்னு இருக்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோன் நம்பர்னு இருக்க பிளேஸில் ஃபோன் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. ஃபோன் நம்பரை டைப் பண்ணி முடிச்சிடலாம். கீழே அந்த கேப்சாவை பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. கேப்சாவை டைப் பண்ணி முடிச்சதும் சென்ட் ஓடிபி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கொடுத்த ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகிருக்கும். அந்த ஓடிபி ரிசீவ் ஆனோடனே அந்த ஓடிபி அந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. ஓடிபி டைப் பண்ணி முடித்ததும் லாகின் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் யாருக்கு இபாஸ் அப்ளை பண்ண போகிறாங்கன்னா சுயத்தொழில் செய்வாங்க இல்லை அவங்களுக்காக. இந்த சுயத்தொழில்னு இருக்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கேட்டகரின்னு இருக்க ஆப்ஷனில் அதர்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொத்த வேலை பார்க்குறவங்களுக்கு அப்ளை பண்ண போகிறேன், அதனால் மேசன் டைப் பண்ணிக்கோங்க அந்த கேட்டகரின் டீட்டெயில்னு இருக்க ஆப்ஷனில். அப்புறம் அப்ளிகேஷன் நேமில் அவங்களோட நேமை டைப் பண்ணிக்கோங்க. ஐடி ப்ரூஃப் ஆப்ஷனில் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேன் கார்டு அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ்லாம் இருக்கும். நான் ஆதார் கார்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஐடி கார்டு நம்பர்னு இருக்க ஆப்ஷனில் ஆதார் கார்டு நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. ஆதார் கார்டு நம்பரை டைப் பண்ணி முடித்ததும் காப்பி ஆஃப் ஐடி ப்ரூஃப்னு இருக்க ஆப்ஷனில் நீங்கள் ஆதார் கார்டை PDF இல்லைனா JPG ஃபார்மெட்டில் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ப்ரௌஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி முடித்ததும் அட்ரஸ் டைப் பண்ணிக்கோங்க. ஃபுல் அட்ரஸை கண்டிப்பாக டைப் பண்ணி ஆகணும். ஃபுல் அட்ரஸ்னால் டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் டைப் பண்ணணும் கண்டிப்பாக. அட்ரஸ் டைப் பண்ணி முடித்தோன்னா பின்கோட், அப்புறம் இந்த டிஸ்ட்ரிக்டோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணி முடித்ததும் தாலுக்காவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பைக்கா காரான் இருக்கும், அதில் எந்த ஆப்ஷனும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. வெஹிக்கிள் நம்பர்னு இருக்க பிளேஸில் வண்டியோட நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. வண்டியோட நம்பரை டைப் பண்ணி முடித்ததும் சமிட்னு இருக்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. சப்மிட் ஆப்ஷன் கொடுத்த உடனே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், அதில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அக்செப்ட் அண்ட் சப்மிட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வியூன்னு இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கான இபாஸ் ஜென்ரேட் ஆகிடும் நண்பா. அப்படி உங்களுக்கு வியூ ஆப்ஷனில் ஏதாவது டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால உங்களுக்கு வரலன்னா நீங்கள் கொடுத்த ஃபோன் நம்பருக்கு ஒரு லிங்க் வந்திருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணாலே போதும் இபாஸ் வந்துடும். இந்த வியூ ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி பர்பஸ் தாண்டி நீங்கள் எந்த நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பர் கேட்கும். அந்த நம்பர் அப்படியே டைப் பண்ணிவிட்டு கேப்சாவை டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தாலே போதும், உங்களுக்கான இபாஸ் அடுத்த நிமிஷமே ஜென்ரேட் ஆகும். நீங்கள் இதே ஃபார்மெட்டை உங்கள் மொபைலில் கூட பண்ணியிருக்கலாம். இதுக்காக நீங்கள் ஒரு ஷாப்புக்கு போகணுன்னு அவசியமே இல்லை நண்பா. இதை மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.